வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசூரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட், சண்டே மார்க்கெட் தான் வந்திருக்கோம். சண்டே மார்க்கெட்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து நம்ம சென்னையில் இருக்கிற இந்த பிராட்வே மார்க்கெட், அப்புறம் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கே வந்து பெங்களூர் சுல்தான்பேட்டில் ஒரு சண்டே மார்க்கெட் இருக்குது. எப்படி சென்னையில் நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே நிறைய வந்து செகண்ட் ஹேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக லொக்கேஷன் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லா கடை சுற்றுட்டு எல்லா இடத்தும் போகிறோங்க. நாங்கள் இது எடுத்து வந்து என்ன பண்ணுறோங்க, எல்லாம் ரெடி பண்ணிடுது, ரெடி பண்ணி வச்சிருது, ரெடி பண்ணி சேல் பண்ணுறது, சேல் பண்ணிடுது. ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது, டெட் இருக்குது. டெட் இருக்கிறது யா கொடுக்குறாங்கன்னாக்க கம்மி கொடுக்குறது, கம்மி கொடுக்குறது. ஆ, யா சொல்லுங்கள், இது எடுத்தும் போய் ரிப்பேரி பண்ணிட்டு அது சேல் பண்ணுங்க. இது இது வந்து நாங்கள் ரெடி பண்ணுறது நல்ல ஐட்டமு, கொஞ்சம் இது வந்து யூபிஎஸ்னா வந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். ஆ, ஒர்க்கிங் இருக்குது யூபிஎஸ். ஆ, ஃபேனு, அதே மாதிரி ஃபேனு எல்லாமே வந்து எடுத்து. ஆ, எல்லாம் மிக்ஸி எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது. ஸ்டெப்லைசரு, ஸ்டெப்லைசர் எல்லாம். ஆ, எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது. இது லொக்கேஷன் வந்து இது சுல்தான்பேட், சுல்தான்பேட். ஆ, லாஸ்ட்டு இங்கே சுல்தான்பேட். இது 40 வருஷம் பழமையான இந்த சண்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூரில் இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து ப்ரோ வந்து சேல் பண்ணிகிட்ருக்காப்புல. பிரதர் தான் இந்த சுல்தான்பேட்டை, இந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ம்ஸுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, இதுவும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் கொடுக்குறாப்புல. சமயம் இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி கூட அழகாக வாங்கலாம். அதேமாதிரி ஃபேனுக்கு உள்ள டென்சரும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். இது ஒர்க்கிங் கண்டிஷனாக ப்ரோ இது டிஎஸ்கே. இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? மானிட்டர் அதான் என்ன ரேட்டு? 1000 ரூபா, 1000 ருபீஸ். என்ன அது 12 இன்ச்சு வருமா? இது 12 இன்ச்சு, 10 இன்ச்சு வருமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ள மானிட்டரு பாருங்கள், ஃபேனு. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5 மணிலேருந்து உங்களுக்கு ஈவினிங் 7 மணி வரைக்குமே வந்து இது ஒர்க்கிங் ஆகும். பாருங்கள் என்ன கடையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ளது, ஒர்க்கிங் கண்டிஷனா, ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ளது. மிக்சியோட இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் பேக்கிங் பண்ணியிருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இங்கே புதுசும் இருக்குது, பழசு ரெண்டுமே வந்து அழகாக வாங்கிக்கலாம். ஆனால் செக் பண்ணி வாங்குறது பெட்ரு. மானிட்டர், HCL மானிட்டர் இருக்குது. ஒரு சிலது வந்து நீங்கள் அழகாக நீங்கள் உங்களுக்கு அசம்பிள் கொடுத்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து புதுசு அப்படிங்கிறது 350 செகண்ட்ஸ், செகண்ட் ஹேண்ட்ஸ். ஓகே, என்ன ப்ரைஸ்? 350 ஃபைனல், 300 ஓன்லி. ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ பாருங்கள், யூடியூப்பு மற்ற இதை இன்ஸ்டா சம்திங் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறேன். 55 வோல்ட், 2400 ரூபா. இது ஒரிஜினல் ரேட், ஒரிஜினல் ரேட் 2400. ஸோ ஒரிஜினல் ரேட் வந்து பாருங்கள், கண்டிஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் புதுசாக இருக்குது. உங்களுக்கு பழசு அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும், புது கண்டிஷன் உள்ளது, நல்ல கண்டிஷன். ப்ளஸ் இது ஒன்லி ஃபார் 350. நேரில் வந்தீங்க வாங்கினீங்க அப்படின்னா 300 2400. 300 சொன்னீங்களா? 350 கொடுக்குறது. ஸோ 2500 உள்ள பொருள் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 300 கொடுக்குறாங்க. அண்ணன், அண்ணன் பேர், அண்ணன் ஃபேஸை பார்த்துங்க, அனிஃப்தா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அடுப்புலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாயிலேருந்து 1800 ரூபா வரைக்குமே சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது, சிலமே வந்து ஃபுல் பேக்கிங்கில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் செஃப், ப்ளவ் ஹார்ட்டு, அப்புறம் ப்ரிஸ்டீஜ், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரிஸ்டீஜு, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. ஓவரால் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறோம். 50 50 50. How much? How much? ஸ்கூல் படிக்கிறியா? ஸ்கூல் சந்திரா பப்ளிக் ஸ்கூல்.
விச் ஸ்டடி? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். ஒன்லி சண்டே ஹெல்ப்பிங்? சூப்பர் சூப்பர். ஆறாவது படிக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். ஸோ இந்த பசங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அப்பாவுக்கு. ஸோ ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பெங்களூரில். ஸோ பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 50 ரூபாயும். சண்டே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலே வந்து அண்ணா வந்து ஊறுகாய் கடை வச்சுருக்காப்புல. ஸோ 50 ரூபீஸ்க்கு வந்து ஊறுகாய் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊறுகாயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எடைக்கு ஏற்ற மாதிரி 1/2 கேஜி 1 கேஜி கால் கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வாங்கிக்கலாம். இதெல்லாமே ஹோம்மேடு தான். ஸோ ப்ரோட்டை கேட்டது ஹோம்மேடு தான். ஃபுல்லாக ஹோம்மேடு தானே ப்ரோ? ஓகே, ஹோம்மேடு தான் ஃபுல்லாகவே. ஸோ ப்ரோவை காட்டிடுறேன், இந்த ஷாப் தான். லெதர் ஜாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகா ஹை ஃபேஷன் அப்படிங்கிற இது கீழே 300 ரூபாயிலேருந்து வந்து ஷூஸ் இருக்குது. ஸோ லெதர் ஷூ, ஃபார்மல் ஷூ, அப்புறம் கேஷுவல்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு கீழே வந்து போட்டிருக்காருல அம்பிகா லேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இந்த ஷாப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ்ஷும் சேல் பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷோட அசசரிஸும் இருக்குது. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபிஷ்ஷோட டேங்க் வந்து குடுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே அசசரிஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன சேல் பண்ணுறீங்க? இது நைட் பேண்ட். இது எவ்வளோ? இதெல்லாம் எவ்வளோ? 100 ரூபாய்க்கே 100. 100 ரூபாய்க்கே 100. 100 ரூபா? 100 ரூபாய்க்கே 100. 100 ரூபாய்க்கு 100. 100 ரூபாய் ரூபீஸ். மூணு பீஸ். 3 பீஸ் வந்து 100 ரூபாயா? ஆ, 3 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? சம. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரோ? ஆ, அது சேம். அதே சேம் 3. இது எவ்வளோ கொடுக்குறீங்க? அது 10 ரூபாய். 10 ரூபீஸா? 10 ரூபீஸ். எது எடுத்தாலும் 10 ரூபீஸா? ஆ, ₹50. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ட்ரெஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ மிக்சடாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ எப்படி இருந்ததுலாம் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா சார்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மக்களே, சாரீ வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு பார்த்தீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சாரீ கொடுக்குறாங்க. பார்க்கவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். 50 ரூபா எது எடுத்தாலும் 50 ரூபா கொடுக்குறாங்க. வேறு லெவல். இதில் என்ன ப்ரைஸு மேம்? ஆ, 200. ஸோ 200க்கு வந்து டாப் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இங்கே இருந்து சண்டே மார்க்கெட்டில் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 250. 250. நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாத் இருக்கிற பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வெறும் 150 தான். ஆச்சரியமாக இருக்குது 150க்கு கொடுக்குறாங்களான்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 150, 100 ரூபீஸு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸஸ். இதுவும் 150 ப்ரோ? 150 தான் பாருங்க. இது வந்து 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சன் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ 100 சன்கிளாஸ்லாம் வந்து 100 ரூபீஸ் தான். ஸோ 100 ரூபீஸ் தான் கொடுக்குறாங்க. பாருங்கள், லேடிஸ் ஃபஸ்ட்லாம் டிசைன் டிசைனாக ரகரகமாக வச்சுருக்காங்க. பாருங்கள் பிரதர் வந்து நமக்காக எடுத்து கட்டுறப்பலாம். 50 ரூபீஸா? வா, சின்ன சில்ட்ரன்ஸ்க்கு 50 ரூபீஸ் தான் குழந்தைகள் போடுறது. ஸோ பெரியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸு. ஸோ பபுல் அவுட் அவருக்கு கீழே தான் இது இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பிரதர் தான் வந்து இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா 4 சட்டை 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், பெங்களூர் சண்டே மார்க்கெட். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான எல்லா சைஸுமே இருக்குது. 100 ரூபா 150 ரூபா தான். ஸோ ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருக்குது. பாருங்கள், ஸோ குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சண்டே மார்க்கெட்னா வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், சென்ட் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள், சென்ட் கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ ஓவரால் பாருங்கள் நம்ம பெங்களூர் சிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து முக்கியமாக ஒரு சந்தோஷப்பட வேண்டியது, இங்கே கடை வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து தமிழும் பேசுகிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ தமிழ் வாழ் மக்களும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சண்டே மார்க்கெட்டு ஒரு
உதாரணம்னு சொல்லலாம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகிற வழி, செக்பட்டு மெட்ரோ இந்த வழி தான் போவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகிறது இந்த வழியாக தான் நம்ம வந்து வெளியில் வந்தோம். இந்த வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுல்தான்பேட், ஸோ அது உள்ளே தான் நம்ம வந்து சண்டே மார்க்கெட் உள்ளே கவர் பண்ணோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பெரிய பெரிய கடைகளும் இருக்குது. அதேமாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஏ டு இசட் பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இங்கே பாருங்க ஷூ கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ ஷோரூம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 500 600 அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வரையா வந்து வச்சுருக்காங்க. ஸோ செம்மையான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. மொபைல் ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா டைரெக்டாக செக் பட்டு மெட்ரோ, ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே போட்டுருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக பெருசாக தெரியணும் ஸ்க்ரீன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியும் இது ஹோமஸ் 3D 150 150 எதை எடுத்தாலும் 150 150 150. இந்த சிஸ்டர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஓவரால் எல்லோரும் எடுக்க முடியல. மணி 6 ஆகிடுச்சு, 7 மணிக்கெலாம் இந்த சண்டே மார்க்கெட்டே க்ளோஸு. நம்ம கரெக்டாக வந்து இந்த சேட்பட் மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் தான் இருக்கோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே மார்க்கெட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டரை முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ இங்கே வந்து சண்டேயில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ஒவ்வொரு விதமான பொருட்கள் எல்லாமே நம்ம எப்படி சென்னையில் வந்து பிராட்வே மார்க்கெட்டு, பெட் மார்க்கெட்டு, சம்திங் ஃப்ரைடே மார்க்கெட்லாம் இருக்கும். அதேமாதிரி வந்து அழகாக வந்து இங்கேயே நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ 10 ரூபாய்க்கெலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. 50 ரூபாய்க்கு சாரீ இருக்குது. ஸோ ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஷாப் வந்து பாருங்கள். பிரதர் வந்து கூட வந்திருக்காப்ல. ஸோ வண்டூரிட்டி, ஸோ அவர் ரெண்டு பேரும் தான் வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு சேனலுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சேனல்லையும் இந்த வீடியோ வரும் கண்டிப்பாக. இந்த கரெக்டாக எங்கே நாங்கள் நிற்கிறோன்னா செக்பட்ட மெட்ரோ ஸ்டேஷன். இன்னும் நிறையா போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு போக முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மலையாளி தமிழ் தமிழ் ஓ ஓ. ஸோ பாருங்கள் சேனல் மிஸ்டர் தண்டசூர் யூடியூப் யூடியூப் சேனல் சென்னை சப்ஸ்கிரைபர். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ நம்மளை பார்த்துன்னா எல்லாமே கேரளா கேரளாவா திருச்சூர். சூப்பர் சூப்பர். ஸோ கேரளாவா. ஸோ சண்டே மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர். விச் ஸ்டடி ஆச்சாரியா? ஆச்சாரியா. ஓ சூப்பர் சூப்பர் பக்கா. ஓகே டாடா டாடா. ஸோ இங்கே வந்தோடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ஸோ இதேமாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பிரதர் சேனல்லையும் பிஸியாக இருக்காரு, அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, டாடா, பாய் பாய்.